அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலெட்டேரியட் பிரீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியாக 160 நாளுக்கு மேலே காலை மாலை இரண்டு வேளையும் சட்டம் சார்ந்த வகுப்புகளை எடுத்துட்டு வரோம். அதன்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்காக எடுத்து வந்திருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா சரவண பாபு ஐயா. ஐயா பற்றி சொல்லணும்னா எல்லா நீதிமன்றத்திலையுமே நமக்குன்னு ஒரு கோர்ட் பிடிச்ச கோர்ட் இருக்கும். ஏன் அந்த கோர்ட் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அங்கே போனால் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் நமக்கு அந்த கோர்ட்டுக்கு ஒரு ஒரு சூழ்நிலையும் இயற்கையோடு அமைஞ்சு ரொம்ப இதாக இருக்கும். அந்த வகையில் தான் நம்ம சரவணபு ஐயாவோட கோர்ட்டுக்கு போகணும்னு வச்சுங்களேன், நம்ம அங்கே போனால் ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்காம நம்ம வெளில வர மாட்டோம். ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம போவோம். அங்கே போ அந்த வகையில் நம்ம ஐயாவோட கோர்ட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவோம். அந்த வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு வர்றவங்களையும் கேள்வி கேட்டு அவங்க வந்து திணற அடித்து ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்து ரொம்ப இருக்கும். எல்லாருமே ஜட்ஜாகிற எல்லாத்துக்குமே அந்த சொல்லிக் கொடுக்கணும்னு என்ன வராது. நான் ஐயாவோட கோர்ட் வந்து ரொம்ப மாறுபட்டு எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கும் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாக எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போவாங்க. சொல்லிக் கொடுக்குறதுல மற்றவங்கள விட ரொம்ப முன்னுதாரணமாக செயல்பட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் எல்லாருமே இப்போ மெயின் எக்ஸாமுக்கு கேட்டுக்கிட்டாங்க என்னன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்லாம் ஐடியா இல்லை, அதனால யாராவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குரூப் மெம்பர்ஸ் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டாங்க. அதனால ஐயாட்ட இது மாதிரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்க தயாராக இருந்தால் நான் சொல்லிக் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஐயா ஒத்துக்கிட்டு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நம்ம குரூப் சார்பாக ஐயா ரொம்ப வரவேற்கிறேன் ஐயா. நம்ம வகுப்புக்குள்ளே போகலாங்கய்யா. நன்றிங்கய்யா, வணக்கங்கய்யா. Good evening to all. Thank you for your warm welcome. சார் போலாமா சார்? போலாம் ஐயா. ஃபர்ஸ்ட் இப்போ இதுல வந்து எவ்வளவு பேர் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க, அப்படியே சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா போதும். மீட்டிங் இது நம்ம இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ற எல்லாருமே மேக்சிமம் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்ப நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப இனிமே நீங்க போய் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய முதல் பேப்பர் வந்து டிரான்ஸ்லேஷன் தான். சார் நான் சொல்றது கேக்குது இல்ல, ஆடிபிள் இருக்குல்ல கலிதாஸ்? நல்லா நல்லா கேக்குதுங்கய்யா, எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படினா அது வந்து டிரான்ஸ்லேஷன் பேப்பர் தான் நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுல வந்து 90 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் 35 எடுத்தாலே யூ வில் ரீச் தி இன்டர்வியூ. இப்போ டிரான்ஸ்லேஷன் பேப்பரை நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இதுல மெயின். நான் ஏன் டிரான்ஸ்லேஷன் பேப்பர்னா ஓகேன்னு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் 2012 எக்ஸாம் எழுதும் போது நான் வந்து ஃபெயில் ஆன பேப்பர் வந்து டிரான்ஸ்லேஷன் பேப்பர் தான். மற்ற லா பேப்பர்லாம் நான் பாஸ் பண்ணிட்டேன், டிரான்ஸ்லேஷன் பேப்பர் வந்து நான் ப்ராக்டிஸே பண்ணல. எப்படி இருந்தாலும் நம்ம போனோடனே அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே எழுதிடுவோம், ஸ்பாட்ல எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனதன் விளைவு என்னன்னா அங்கே போய் எழுதும்போது கரெக்டாக எழுதிட்டேன். கரெக்ட் எழுதுனது எல்லாமே வந்து அர்த்தம் மாறாமல் எழுதியாச்சு. ஆனால் அங்கே ஒரு சில இடங்கள் அர்த்தம் மாறுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொஞ்சம் எழுதியிருந்தேன். அப்புறம் அந்த டைம்ல வந்து பேப்பர்ல வந்து நம்ம எல்லா இதெல்லாம் ஃபெயில் ஆக நினச்சாலும் அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். எது நல்ல மார்க் வரும்னு நினச்சினா அதில் வந்து அங்கே ஹைகோர்ட்டில் திருத்தின ஜட்ஜஸ் வந்து அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி மார்க் ரொம்ப குறைவாக போட்டாங்க. இது ரொம்ப குறைவாக ஏன் குறைவாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி நான் வந்து செக் பண்ணேன். அப்போ அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ நந்தினின்னு ஒருத்தவங்க வந்து ரிட்டு போட்டிருந்தாங்க. அந்த ரிட்டில் வந்து இந்த மாதிரி பேப்பரை வந்து வாங்கி பார்க்கலாம், ஏன்னா ஹைகோர்ட் கரெக்ஷன் பண்ணியிருந்ததுனால உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை வந்து நீங்கள் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கி நான் பார்த்தபோது நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன், அப்போ அடுத்த டைம் அதை நம்ம எழுதுகிறப்ப அந்த தவறை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எப்படி டேக்கிள் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். அது டிரான்ஸ்லேஷன் எனக்கு வந்து நான் என்னுடைய இதில் எழுதும்போது பரீட்சை 2015 எழுதும்போது நான் வந்து அதில் 90 மார்க் ஸ்கோர் பண்ணேன், 89. ஸோ இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேஷனில் வந்து மேக்ஸிமம் 85-90 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பேப்பர் வந்து எதுனா டிரான்ஸ்லேஷன் பேப்பர் தான். அதுதான் உங்களுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸில் கம்மியானால் கூட இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பர் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு மேலே வந்து உங்களை தூக்கி விடும். அதனால் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டிரான்ஸ்லேஷன் தான்.
இப்ப டிரான்ஸ்லேஷன்ல நம்ம எதை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டெய்லி காலையில இங்கிலீஷ் டு தமிழ் அல்லது தமிழ் டு இங்கிலீஷ் ஒரு பேப்பர் காலையில நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் நீங்க வந்து எழுதி பார்க்கணும். அதே மாதிரி ஈவினிங் 1 ஹவர் டிரான்ஸ்லேஷனுக்கு 1 ஹவர் நீங்க ஒதுக்கிடுங்க. அங்க வந்து உங்களுக்கு 6 இது கொடுப்பாங்க, சாய்ஸ் இருக்காது, 6 க்வெஸ்சன் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட், டெபோசிஷன், டீட்ஸ். அதுல வந்து தமிழ்ல வந்து 3, அதே மாதிரி இங்கிலீஷ்ல 3 இருக்கும். தமிழ்ல வந்து டெபோசிஷன் இருக்கும், டீடு இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இந்த 3 நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஜட்ஜ்மெண்ட், டெபோசிஷன், டீடு எது வேணா இருந்தா, டீடுங்கிறது வில் இருக்கலாம், மார்க்கேஜ் டீடு இருக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அதுல நிறைய இந்த 6 பேப்பரை நீங்க வந்து கண்டிப்பா இந்த 6 நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 6 தகுந்த மாதிரி அவங்க மார்க் வந்து 100 ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க வேண்டியது ஒரு 100 நோட் அல்லது 80 நோட் அல்லது 160 நோட், பெரிய பவுண்டர் நோட் வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட இப்ப நீங்க வந்து பழைய வந்து புக் செல்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திருவள்ளுவர் கைடுன்னு ஒன்று இருக்கும், அதுல வந்து ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ஒரு கைடு கொடுத்துருப்பான், திருவள்ளுவர் கைடு தமிழ்ல இருக்கும். அந்த கைடு நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுல ஏபிபிஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் பேப்பரும் அதுல இருக்கும், ஜட்ஜஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸும் அதுல இருக்கும். எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வந்துருங்க, ஒரு 100 தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் இருக்கும். சில சில வார்த்தைகள் தவறா இருக்கும், அதனால அதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். எப்போ அர்த்தம் தெரியலாம், அவங்க தவறா சில நேரங்களில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். நீங்க வாங்கி உங்க ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல அதை எழுதி பாருங்க. எழுதும் போது ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது நல்லா பெருசா எழுதணும். நீங்க ரொம்ப சின்னதா ஹேண்ட் ரைட்டிங் எழுதுற மாதிரி உங்களுக்கு சைஸ் ரொம்ப சிறுசா நீங்க எழுதுவீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்கு அதை நீங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து உங்களோட பேப்பர்ஸை திருத்தவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, தே வில் நோ வாட் இஸ் வாட்டுங்கிறது. டிரான்ஸ்லேஷனோட லாங்குவேஜ்ல வந்து நீங்க போய் தமிழ் எழுத வேண்டியது முழுக்க முழுக்க நீங்க தமிழ் தான் எழுதணும், அங்க ஆங்கில வார்த்தையை நீங்க சேர்த்துடக்கூடாது. ஆங்கில வார்த்தைகளை நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல சுழிச்சிருவான். எனக்கு வந்து நான் அடிச்சு எழுதுனா அதுக்கு சுழிச்சிட்டு அது வந்து அதுக்கு 1 மார்க் தான் போட்டிருந்தாரு, 20 மார்க் போட வேண்டிய குவஸ்டின்க்கு. ஸோ அதனால நீங்க வந்து அந்த தவறை அந்த இடத்துல நீங்க திருத்திக்கீங்க. அந்த இடத்துல நீங்க வந்து அடிச்சு எழுதுறத நிதானமா எழுதுங்க. எந்த இடத்துலையும் அடுத்த ஒரு தடவை ஒரு லைன் ஒரு வரியை படிங்க, அந்த வரியை அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழ்ல மாத்துங்க, தமிழ்ல இருக்கிறத ஆங்கிலத்தில் மாத்துங்க. ஆனால் தவறா எழுதிடாதீங்க. ஒரு அர்த்தம் தவறா எழுதி ஒரு அடிச்சு விட்டு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா அது அந்த இடத்துலயே உங்களோட மார்க் கிடைக்க வேண்டிய மார்க் போயிடும். நீங்க வந்து எந்த இடத்துல அடித்தல் திருத்தல் முதல்ல இருக்கக்கூடாது. ரெண்டாவது எழுத்து பெருசா இருக்கணும், அந்த அர்த்தம் மாறாமல் இருக்கணும். நீங்க எப்படி வேணா எழுதலாம், அந்த ஒரு வரிக்கான அர்த்தம் உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்களோ அதை எழுதணும். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ணத்தான் இதை வந்து நீங்க வந்து ஸ்பீடா எழுத முடியும். நீங்க வந்து இங்கிலீஷ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் தமிழ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தமிழ் ஜட்ஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் குறிச்சுக்கோங்க. அது வந்து நம்ம கோர்ட்டுக்கு வர தீர்ப்பு திரட்டு புக்கில் இருந்து வருங்க. தீர்ப்பு திரட்டுன்னு ஹைகோர்ட்ல வந்து நம்மளுடைய பிரிண்டிங் இருக்கு, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல வந்து கேட்டால் இந்த புக்கை கொடுக்குறதா சொல்றாங்க, விற்பனை செய்யறதா சொல்றாங்க. நீங்க அங்க வந்து எதிர்க்கும் அதை ஒரு முயற்சியை பண்ணி அங்கே வாங்க முடிஞ்சதுன்னா நீங்க வாங்கிடுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதித்துறை நடுவரை பார்த்து அவங்க கிட்ட இந்த மாதிரி ஜட்மெண்ட்டை வந்து பார்க்க படிக்கணும்னு நாங்கள் டிரான்ஸ்லேஷன் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த தீர்ப்பு திருட்டை வாங்கி ஒரு காப்பி ஜெராக்ஸை போட்டுட்டு ஒரு புக்கை கொடுத்துருங்க. ஒவ்வொரு மாதமும் நீதிமன்றத்துக்கு வரும் அந்த தீர்ப்பு திருட்டை வாங்கினா அதிகமாக உங்களுக்கு எங்கிருந்து வரும்னா சென்னை உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இதனுடைய தமிழ் தீர்ப்புகள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் டோன்ட் ட்ரை தி ஜட்மெண்ட் இன் இந்தியன் கேனல் போயிடாதீங்க. இந்தியன் கேனல்ல வந்து ஆக்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடகம்னு இருக்கும், அது சட்டம்னு இருக்கு. நிறைய இந்தியன் கேனல்ல வந்து தமிழ் ஆக்கத்துல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு. நீங்க அதை வந்து யாரும் தேர்வு செஞ்சு எழுதிட வேண்டாம். நீங்க எளிமையான தமிழ்ல எழுதுங்க, சட்ட சொற்களை தெரிஞ்சுக்கோங்க. லா லெக்சிகன் டைரி வாங்கி சில விஷயங்களுக்கு வந்து நீங்க சட்ட சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிட் மனுனா நீங்கள் ஆங்கிலத்திலே ரிட் மனுன்னு நீங்கள் எழுதிடுவீங்க, ரிட் மனு எழுதக்கூடாது. நீதி பேராணை, ரிட்டுக்கு வந்து முதல் முழு தமிழ் பெயர் வந்து நீதி பேராணை. புகார்தாரர் டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்னா நம்ம புகார்தாரர் சொல்கிறோம். அப்போ டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லணும்,
ஈஃபெக்டோ கம்ப்ளைண்ட் வந்து நிகழ்வு நிலை புகார்தாரர், அதை நீங்க சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு அந்த வார்த்தைகளுக்கு பெட்டிஷனர் மனு, அந்த மாதிரி பெட்டிஷனா மனுங்கிறது காமனான வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ரிட்டு, ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் செரிட்டோரை, ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ரிட்டுக்கும் என்ன தமிழ்ல வருங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கோ ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, இந்த அஞ்சு ரிட்ல இருந்து கண்டிப்பா டிரான்ஸ்லேஷனுக்கு கண்டிப்பா ஒரு இது வரும். அப்ப ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, பெட்டிஷன் ஹாஸ் ஃபைல் தி ரிட் ஆஃப் கோ வாரண்டோனா என்னன்னு எழுதணும். பெட்டிஷன் ஹாஸ் ஃபைல் தி ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ்னா மனுதாரர் நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தில் ஆற்றல் மனுவை தாக்கல் செய்துள்ளார் அப்படின்னு நீதிமன்றம் சொல்ற மாதிரி உங்களுடைய தீர்ப்புகள் நீங்களுடைய நீங்க எழுதுறதுல அந்த மாதிரி நீங்க எழுதணும். காளிதாஸ் ஆமை ஆடிபிள் ரொம்ப ஸ்பீடா போறனா? என்ன தேவை அப்ப நமக்கு தெரியாத வார்த்தைகள் டக்குன்னு ரிட்டப் போடும் போது நமக்கு வந்து அந்த வார்த்தை டக்குன்னு வராதுங்க. ரிட் ஆஃப் கோ வாரண்டோட எனக்கு இப்ப ஞாபகம் வரல, அதனால டக்குனு ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் சொல்லிட்டு ஆட் பண்ணணும் பண்ணு. அதனால அந்த வார்த்தைக்கு நீங்க தமிழ் அர்த்தங்களை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்ப எழுதி வச்சு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஒரு புக்கு கூட கோயம்புத்தூர்ல இருந்து பப்ளிஷ் ஆகி வருதுங்க, நீதிமன்ற தீர்ப்புகள் தமிழ்ல ஒரு புத்தகம் வருதுங்க. அந்த புத்தகத்தை வாங்கி அதனோட ஆங்கில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அதிலே கோட் பண்ணிருப்பாங்க சாரு, அந்த ஆங்கிலத்தினுடைய இதை எடுத்து படிச்சு நீங்க இது பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயினா கிரிமினல் கேஸ் தான் 302 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. டிரான்ஸ்லேஷன்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுடைய 302 2 with 34 இந்த மாதிரி வழக்குகள் தான் கிரிமினல்ல அதிகமா கேட்கறாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையாகவும் இருக்கணும், அதை நீங்க ப்ராக்டிஸும் பண்ணணும். ஜட்ஜ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 302 IPC, 304A IPC இது போன்ற வழக்குகளை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் 294B, 323, 322 மேஜிஸ்ட்ரேட் லெவலுங்கிறதுனால உங்களுக்கு 324, 323 ஈதாசா பிரிவு 294B, 323, 324 இது மாதிரி இது பண்ணணுங்க. அதனால அந்த விஷயங்களை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் அந்த நீதிமன்ற தீர்ப்புகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் நீங்க மெயினா எழுதுறது அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன், சிவில் ஜட்ஜ்மெண்ட்ஸுங்க, அது மாதிரி அந்த சிவில் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன இருக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. சிவில் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல மெயினா உங்களை என்ன வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு கேட்கறாங்கன்னா புறநோட்டு வழக்குகளை கேட்கறாங்க. புறநோட்டு வழக்குகள்ல வந்து அதை கேட்கறாங்க, பிரசம்ப்ஷன்ஸ்ங்கிற வார்த்தைகளை கேட்கறாங்க. ஏன்னா புறநோட்டு வழக்குகள்ல 118B, 118 சொல்லக்கூடிய அனுமானம் இருக்கு இல்லைங்களா, பிரசம்ப்ஷன்ஸ், அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க, டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு. பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் எவ்வளோ ஸ்பீடில் பண்ணுறோம், எவ்வளோ நீங்கள் எழுத எழுதுதாங்க உங்களுக்கு அந்த ஸ்பீடு வரும். நீங்கள் எழுதாமல் உங்களால் அங்கே போய் வேகமாக எழுத முடியாது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் உங்களுக்கு நேரம் கொடுத்துருப்பாங்க. 6 கேஷீட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். 2 ஜட்ஜ்மெண்ட், 2 டீல், 2 டெபோசிஷனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் அங்கே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு அதிக மார்க் இருக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், கம்மி மார்க் இருக்கிறது 20 நிமிஷம் இப்படி நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு நீங்கள் எழுதுனது 6 எழுதியிருக்கமா, சரியாக இது பண்ணியிருக்கமான்னு கரெக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்குங்க. 1/2 மணி நேரமே உட்காந்து 1 மணி நேரம் ஒரே டிரான்ஸ்லேஷன் எழுதிட்டீங்கன்னா மற்ற 5 எழுத முடியாது. நீங்கள் நேரத்தை வந்து இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறோம். நான் ஏன் சொல்லணும்னா ஏற்கனவே தீர்ப்புகள், முன் தீர்ப்புகள், முன்மாதிரியான வினாக்கள் இருக்கு இல்லைங்களா நீதிபதி தீர்ப்புகளுக்கான. ஃபஸ்ட்டு முதல்ல கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து உங்களோட நேரத்தையும் அவங்களும் எழுதி பார்த்து, இவ்வளோ நேரத்தை எழுதி பார்க்க முடியுமான்னு அவங்களும் எழுதி பார்த்து, இவ்வளவு விஷயங்கள் மட்டும் இருந்தால் போதும், எவ்வளவு பெரிய தீர்ப்பா இருந்தாலும் அந்த தீர்ப்பை சுருக்கி உங்களுக்கு புரியற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க வந்து அந்த மாதிரியான தீர்ப்புகள் அதுல சொல்லப்பட்டிருக்கிற வினா இருக்கு பாருங்க, ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள வினா, அந்த வினாவை எடுத்து நீங்க வந்து எழுதி பாருங்க.
அதுல ஒரு பக்கம் இருக்கும் ஒன்றரை பக்கம் இருக்கும், அந்த ஸ்பீடு வரணும் உங்களுக்கு, எழுத எழுததான் வருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. நீங்க எந்த பேனாவில் நீங்க பரிட்சை எழுத போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த பேனா வந்து ஒரு 10 பேனா வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, 20 கூட வாங்கி வச்சுக்கோங்க. நானும் 22 மான்டைஸ்ல தான் எழுதுனங்க, 25 பேனா வாங்கி வீட்டில் வச்சிருந்தேன். டெய்லியும் காலையில 2 டிரான்ஸ்லேஷன் ஈவினிங் 2 டிரான்ஸ்லேஷன் எழுதிடுவேன். நீங்க அதுல தான் நான் மார்க் அதிகங்க. நீங்க டிரான்ஸ்லேஷனை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அட்வொகேட்ஸ் 90 மார்க் எடுக்கலாங்க, மற்ற 35 மார்க் எடுத்து இன்டர்வியூ 18 மார்க் வாங்கினா உங்க நீங்க நீதிபதி யாரும் தடுக்க முடியாது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ற அத்தனை பேர் நீதிபதி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதுங்க. என்ன நீங்க கோர்ட்டுக்கு வந்தா உங்களுக்கு பல பிரச்சனை வரும். வெளியிருந்து பாக்குறப்ப உங்களுக்கு அது சாதாரணமா இருக்கு, ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு கமா விட்டுட்டீங்கன்னா கூட அது பிரச்சனையா இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு ஒவ்வொன்றையும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, நல்லா பண்ணணுங்க, நல்லா எழுதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து டெய்லி காலையில 1 ஹவர் எழுதுங்க, ஈவினிங் 1 ஹவர் எழுதுங்க, அப்பதான் ஸ்பீடு வருங்க. நம்ம என்னன்னா இந்த எழுதுறது முறையை விட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டுங்க. நம்ம வந்து செல்போன்ல வந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆபீஸுக்கு போனாலும் லேப்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் டிராகன் சாப்ட்வேர் வாங்கி அப்படி சொல்லிட்டு வாயிலே சொல்லிட்டு எல்லாம் டைப் ஆயிடுதுங்க. அந்த மாதிரி வந்து நீங்க இங்க பண்ண முடியாது. இங்க நீங்க வந்து முழுக்க முழுக்க எழுதணுங்க, தமிழை நல்லா அழகா எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, ஒரு அட்ராக்டிவா இருக்கணுங்க. நீங்க எழுதும் போது எந்த கோடும் எந்த கலரும் பேப்பர்ல பண்ணிடாதீங்க, முதல்ல அடிச்சு விட்டுருவாங்க. அதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எதுவுமே எழுதாதீங்க. ஏ கொஸ்டின்னா ஏ பி சி அப்படி கொஸ்டின் பேப்பரை வந்து 1, 2, 3 போட்டு அழகா எழுதுங்க. ஒன்னு எழுதி முடிச்சா இடையில பென்சில் வேணா ஒரு கோடு ஒண்ணு ஒண்ணு முடிஞ்சா, ஏன்னா ஒண்ணு முடிஞ்சிச்சுன்னு தெரியறதுக்காக கூடுமான அளவுக்கு அடிச்சு எழுதாதீங்க. அது அடிச்சு எழுதுனீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா அடிச்சு எழுதுனீங்கன்னா உடனே அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. நான் பார்த்ததுல சொல்றேங்க, எல்லாரும் நல்ல முறையில திருத்துவாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் மோஸ்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் தான் வந்து கரெக்ஷனுக்கு வருவாங்க. அவங்க வந்து அதை பார்க்கும்போது உங்களுடைய பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணுங்க ரொம்ப. அதுக்காக நீங்க வந்து ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜ்ல வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கணுங்கிறத அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. காவனா தெரிஞ்சா போதுங்க, சிம்பிள் இங்கிலீஷு சிம்பிள் தமிழுங்க. நீங்க ரொம்ப கவிதை முறையிலையும் எழுத வேண்டியது இல்லை, கவிதை நடையிலையும் எழுத வேண்டியது இல்லைங்க. அழகா சிம்பிளா நிதானமா எந்த இடத்துல புள்ளி வைக்கணுமோ அந்த இடத்துல புள்ளி வைங்க, எந்த இடத்துல கமா போடணுமோ அந்த இடத்துல கமா போடுங்க, எந்த இடத்துல ஆச்சரியக்குறி போட்டிருக்கோ அந்த இடத்துல ஆச்சரியக்குறி போடுங்க, எந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல போடுங்க. ஏன்னா அதெல்லாம் அதுலயே இருக்குங்க, அந்த உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ்லயே அதை வந்து அவங்க அப்படியே அழகா அருமையா கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த வந்து ஆசா ஒன்று இப்படி சொன்னார்னா ஆசா ஒன்று இந்த இது போன்ற கூறியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கவனத்துல வைக்கணுங்க. அதெல்லாம் கவனத்துல வச்சீங்கன்னா தான் நீங்க டிரான்ஸ்லேஷன் பேப்பர் எழுதும் போது நீங்க சிறப்பா எழுத முடியுங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. நீங்க பிரிமினரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் டெய்லி 1 ஹவர் 2 ஹவர் ஒதுக்கணுங்க. என்னுடைய அம்புல் ரெக்வெஸ்ட், மத்தியானத்துக்கு மேல கோர்ட்டுக்கு போல நிறுத்திட்டு வீட்டில் உட்காந்து படிக்கிற வழியே பாருங்க. நீங்க வந்து பிரிமினரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயினுக்காக நீங்க வந்து பிராக்டிஸ் போகாம ஒரு 4 மணியிலிருந்து மணி ஒரு 8 மணி வரைக்கும் ஒரு 4 மணி நேரமாவது நீங்க வந்து இருக்கணுங்க. ஒருத்தர் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நெசசரியான்னு கேட்டிருக்காரு, கம்பல்சரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கணுங்க. நீங்க வந்துட்டு ஆசா ஒண்ணு கத்தி குத்த வந்தா அப்போது ஆசா 2 தடுத்தாருன்னு இருக்குன்னா அது அழகா எழுதுனுங்க. ஆசா ஒண்ணு சாஜித்து என்ன சொல்ல வராங்கிறத எழுதுனுங்க. நீங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப நீங்க வந்து அதிகமா, அதாவது ஒரு இங்கிலீஷ்ல இருக்கிறது ரொம்ப லென்த்தா இருக்குதுன்னு வைங்களேன், அழகா தமிழ்ல சுருக்கமா ஒரு வரி உங்களுக்கு புரிஞ்சத ஒரு வரி எழுதிட்டு அந்த அர்த்தத்தோட அடுத்த வரி வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அடுத்த வரி எழுதினாலும் போதுமானது. அதுல இங்கிலீஷ்ல வந்து ஒரே சென்டென்ஸ் வந்து ஒரு வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா 2 லைன்ல இருக்குங்க. அது உங்களுக்கு அதுல ரெண்டு அர்த்தம் ஒரே சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறது 2 அர்த்தம் வருதுன்னா முதல்ல என்ன அர்த்தத்தை சொல்ல வரணும் அதை எழுதி நீங்க நிறுத்தணுங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி எழுதுனுங்க சார். ஆல் த லைன்ஸை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா லைன்ஸும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆகணும். கிராமர் நாட் நெசசரிங்க. கிராமர் வந்து உங்களுக்கு நீங்கள் அர்த்தம் மாறாமல் எழுதினா போதுங்க, கிராமர் வந்து நாட் நெசசரி. ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கே அர்த்தம் சொல்கிறாங்க, கிராமர் வந்து நாட் நெசசரி. நீங்கள் வந்து உங்களோட அர்த்தம் மாறாமல் அழகாக எழுதுங்க, எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜேனா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் அவங்க வந்து இதே ஃபீல்டில் இருந்துங்க. ரொம்ப தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கவங்க தான் உங்க பேப்பரை திருத்த போகிறாங்க. ட்ரான்ஸ்லேட் அவங்க எதிர்த்துன்னு உங்களை எதிர்பார்க்க போகிறது
டிரான்ஸ்லேஷன்ல வந்து கரெக்டா இருக்கும். பேஜ் லிமிட் இல்லைங்க, நீங்க பேஜ் லிமிட் ஏதாவது இருக்கான்னு ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, பேஜ் லிமிட் நாட் நெசசரிங்க. அழகா எழுதுனா போதும், அதிகபட்சம் நீங்க வந்து 6 பக்கம் எழுதுறீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 5 நிமிஷம் தான் வச்சுக்கணுங்க. 5 பக்கத்துல எழுதி முடிக்கிறதுக்கு பாருங்க, அதுக்குள்ள எழுதுற மாதிரி தான் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வரும். அவங்க கொடுக்கறது ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு வருங்க, கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 1.5 பக்கங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 பக்கம் வந்துடும். அப்ப அந்த 4 to 5 பக்கம் எழுதுறதுக்கு நீங்க எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி நீங்க எழுதுனா அது போதுமான. டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸ்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, அடுத்த வேணா நம்ம ஜட்மெண்ட்டுக்கு போயிருவோம். டிரான்ஸ்லேஷன் தேர் இஸ் த மேட்டர், பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட், அவ்வளவுதான். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ், கெட் 90 marks, கெட் அதர் பேப்பர்ஸ் யூ கெட் ஜஸ்ட் 35, அதுக்கப்புறம் நீங்க உள்ள போயிடுவீங்க. தெர் இஸ் எ ஜட்மெண்ட். இன்டர்வியூல ஒருத்தன் 0 mark யாருக்கும் போடக்கூடாது. இன்டர்வியூன்னு ஒருத்தர் அட்டன் பண்ணா மினிமம் பாஸ் மார்க் 18 mark போட்டாகணுங்கிறது விதிங்க, அதை மாற்ற முடியாது. டீட்ஸ் வந்து நீங்க அதாவது டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, ஒரு புக் இருக்குதுங்க இங்கிலீஷ் டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. ஹவு டு ரைட் தி டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு புக் இருக்குதுங்க, அது நீங்க எல்லா புக் ஷாப்லையும் இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவோம். புக் செலர்ட்ட இருக்கும். சரி, நீங்க சேலம் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கரூர் சேலம்னா நீங்க சேலம் தமிழ்நாடு லா ஹவுஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். கோயம்புத்தூரா இருந்தா அங்கமுத்து லால வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்குங்க. பிராக்டிஸ் நல்லா பண்ணுங்க, நீங்க வந்து அர்த்தமரா ஒரு விஷயத்த எழுதுங்க. நீங்க இந்த டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் புக் வாங்கினீங்க, அதுல வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பானுங்க, அதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க மேக்சிமம். டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் புக்கு பேரு டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸுங்க. தமிழ்ல வந்து ஆவணம் எழுதுவது எப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குங்க, அந்த புக்கு நீங்க வாங்கிக்கலாம்.